சீமான் அண்ணனுக்கு இன்னொன்னு சொல்லி சீமான் அண்ணனுக்கு சின்னம் இல்லை ஓட்டும் இல்லை. இப்போ அண்ணாமலை மேலே சீமான் அண்ணன் உட்காந்துட்டார். இப்போ என்ன அண்ணாமலை சீமான் அண்ணன் ஸ்லீப்பர் செல்லா அப்படியா இல்லை சீமான் அண்ணன் அண்ணாமலையோட ஸ்லீப்பர் செல்லா? அண்ணாமலை என்னோட ஸ்லீப்பர் செல்லு சொல்லி சீமான் சீமான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள்லாம் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், பெண்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், தாய்மார்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும். இன்னைக்கு களத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது, நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்து நிற்கிறது. மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா திரும்ப வரப்போகிறாங்க, ஆதரவெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீமான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேச தான் செய்வாங்க, அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. கச்சத்தீவு விவகாரத்தில் 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருக்கு, அதோட ஆவணங்கள் வந்து பெறுவதற்கு ஆர்டிஐக்கு அவசியம் அண்ணா. கரெக்டு, இதை நாங்கள் இப்போ தான் தீவிரப்படுத்தியிருக்கோம். உண்மையை சொல்லணும் நாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஃபீஷியல் நிலைப்பாடு தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், கச்சத்தீவு நமக்கு வேண்டும் எங்களுடைய அஃபீஷியல் நிலைப்பாடு. அதன் பிறகு ஒரு ஒரு வேலையை செய்கிறோம். ஏன்னா கச்சத்தீவு எதுக்கு வேணும்னா, நமக்கு ஏதோ ஒரு லேண்ட் மாஸ் வேணும், ஒரு நிலம் வேணும், அதுக்காக கச்சத்தீவு வேணும்னு இல்லை. ஆனால் இந்தியாட்டில் இல்லாத நிலப்பரப்பாக அந்த சில கிலோமீட்டர் கொண்டு வந்து கொடுக்க போது அது நோக்கம் கிடையாதுண்ணா. கச்சத்தீவு ஏன் வேண்டும் என்றால், தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை அப்போத்தான் தீர்க்க முடியும், தீர்க்கவே முடியாது. இலங்கைக்கு 3 முறை நான் சென்றிருக்கின்றேன். தனிப்பட்ட முறையில் இலங்கையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கின்றேன். தனிப்பட்ட முறையில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி எதிர்கட்சி நண்பர்களை சந்தித்து பேசியிருக்கேன். இதெல்லாம் இந்த 3 ஆண்டு பயணத்தில். அதன் பிறகு ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம், இதற்கு தீர்வு. ஒருவேளை இலங்கை அரசிட்ட பேசி ஒரு 10,000 பேருக்கு தினமும் ஃபிஷிங் லைசன்ஸ் வாங்குவோமா, ஆப்ஷன் 1, இல்லை கச்சத்தீவில் திரும்ப நம்முடைய தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதற்கு மட்டும் அனுமதி வாங்குவோமா, ஆப்ஷன் 2, இல்லை கச்சத்தீவியை திரும்ப கேட்போமா, ஆப்ஷன் 3. இதையெல்லாம் இந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து அதன் பிறகு ஜெய்சங்கர்ஜியை சந்தித்து பேசி இன்னைக்கு ஒரு நிலைப்பாடுன்னா, இது எப்படி கொடுத்தாங்க, என்ன மர்மம்? ஆனால் நீங்கள் பாருங்கள், 3 ஆண்டுகளாக நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோம், என்னுடைய நிலைப்பாடில் எந்த மாற்றம் இல்லை. இதற்கு முன்னாடி கச்சத்தீவை பற்றி யார் பேசினாங்கன்னா, 2019 பேசினாங்களா, 2016 பேசினாங்களா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக லீகலாக பேசுகிறோம். இல்லை நாங்கள் வந்து தனி கப்பற்படை அனுப்புவோம், நாங்கள் நெய்தல் படை அனுப்புவோம், அப்படிலாம் பேசலை. நாங்கள் சயின்டிஃபிக்காக லீகலாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்று பார்க்கின்றோம், அது நடக்கும் என்று நம்புகின்றோம், அந்த தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கச்சத்தீவு ஆர்டி விவகாரம் இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம், ஒரு புழுகு முட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பாஜகவுடைய தலைவர் சுப்பிரமணிய சாமி ஒரு விமர்சனம். கோவ வரத்தானே செய்யும் எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் கோவ வரத்தானே செய்யும். இத்தனை காலமாக அவங்கள என்னென்ன பண்ணாங்க, நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம்ல 1974 பிறகு, 26 இன்னைக்கு ஒரு 40 வருஷம், 50 வருஷத்துக்கு பிறகு முதன் முதலாக மக்களுக்கு தெரியுது, ஓ மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு, அதெல்லாம் அவங்க செஞ்சுருக்கலாம், இத்தனால ஏன் செய்யலை, அந்த ஆட்டியை அவங்க போடல. அதே கேள்வி நான் கேட்குறேன், அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்கல்ல, ஒரு தனி மனிதனாக ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க ஏன் பயன்படுத்தலை? அது எக்ஸாக்டாக கேட்கணும், ஆட்டியில் என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கணும். 1968 இன்னொன்று ஆட்டியில் கேட்டிருக்காங்க, அது கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இந்திரா காந்தி அவர்களும் சனநாயக் அவர்களும் 1968 என்ன பேசினாங்க, 74 என்ன பேசினாங்க, அதை இத்தனை காலமாக செய்ய தவறியவர்கள் நாங்கள் ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்று தெரிந்த பிறகு என் மீது பாய்வது என்னென்ன நியாயம்? ஐ எம் ஜஸ்ட் அ மெசஞ்சர், நானும் உங்களைப் போல ஒரு செய்தியாளர் தான் கச்சத்தீவு விஷயம்ல, என்ன நடக்குதுன்னு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன், என் மீது பாய்ச்சல் காட்டுவதில் என்ன நியாயம் இருக்குன்னு தான் நான் கேட்டேன்.